ஜிடிஏ 5 நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஓட்ட போற ஃபர்ஸ்ட் கார் இதா தான் இருக்கும். சோ அந்த காருக்குள்ள வரக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா மைக்கிளும் டிரைவரும் பிராடன் சொல்லிட்டு ஒருத்தனும் பேங்க்ல போய் ராபரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த வண்டி ஓட்ட டிரைவர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவங்க ஃப்ரெண்ட். சோ நம்ம வண்டியில போறப்ப போலீஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் சேஸ் பண்ண இந்த கார் டிரைவிங் அப்படியே நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். சோ நம்ம ஸ்டீரிங் வீல போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா டிரைவர் இறந்துருப்பான், போலீஸ் சுட்டுருப்பாங்க, மைக்கிள் கையில கார் வந்துரும். இப்பதான் அப்படியே நம்ம கிட்ட கண்ட்ரோல் வரும். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கார் ஜிடிஏ 5ல நம்ம ஓட்டுறதா இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் சேஸ் பண்ணிட்டே வருவாங்க. சோ பாத்தீங்கன்னா மேப்ல ஒரு லொகேஷன் மார்க் இருக்கும், அந்த லொகேஷனுக்கு தான் நம்ம போக சொல்லுவோம். முன்னாடி போலீஸ் வந்துட்டே இருப்பாங்க, சைட்ல நின்றுட்டு இருப்பாங்க. இங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், அந்த ரயில்வே ட்ராக் வழியில போயிட்டு தான் நமக்கு அந்த மார்க் பண்ணிருக்க இடத்துக்கு போவோம். ஆனா போறக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும், என்னன்னு சொல்லிட்டு பாப்போம். ஓகே, இந்த ட்ரெயின் வருது பாத்தீங்கன்னா, ட்ரெயின் பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்கிள் பக்கத்தில் பிராட் அப்புறம் இந்த சைடு டிராவலர் நின்றுட்டு இருப்பான். ட்ரெயினில் இடிச்சதுனால வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இங்கே பிராட ஒருத்தர் கொண்டுருவான், போட்டாரு. ஓகே, அவர் மைக்கிளையும் இப்போ கொண்டுருவாரு, பிராடு மைக்கிள் ரெண்டு பேரையும் கொண்டுருவாங்க. டிராவலர் மட்டும்தான் இப்போ நார்மலாக இருக்கிறதுல டிராவலர் ஒருத்தர் தான் கரெக்டாக இருப்பான். ஓகே, ஏன்னா போலீஸ் வராங்க. இப்போ நம்ம டிராவலரை வச்சு போலீஸ் சொல்கிறோம். நிறைய போலீஸ் வந்ததுனால டிராவரால் ஒருத்தனால சமாளிக்க முடியாது. ஸோ டிராவர் வந்து இந்த ஓடி போய் இவங்களை ஹாஸ்டேஜாக வச்சு தப்பிக்கலான்னு பார்ப்பான். அப்புறம் போலீஸ் வந்தனால அவங்களையும் விட்டுட்டு டிராவர் எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ இங்கிருந்து தான் நம்ம ஜிடிஏ 5 அஃபீஷியலாக ஸ்டோரி மோட் ஆரம்பிக்குது. இந்த போலீஸ் ஷூட் அவுட்ல பிராட் அப்புறம் மைக்கிள் ரெண்டு பேருமே செத்துருப்பாங்க, அப்படின்னா நம்மளை நம்ப வைப்பாங்க. ஸோ மைக்கிளுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு, சுட்ட போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் மைக்கிளோட ஃபியூனரல் மைக்கிளே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹியர் மைக்கிள், ஓ ஹியர் வி ஆர் அட் லாஸ் சாண்டோஸ். ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ராங்க்லினோட என்ட்ரி ஸ்டோரியில். ஸோ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இந்த கார் டியூவெல்லாம் கட்டாமல் இருக்கிறவங்க கார்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த கார் கம்பெனியில் கொடுக்குறதான் ஃப்ராங்க்லினோட வேலையாக இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு காருமே டியூ கட்டாமல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேரும் ஃப்ராங்க்லினும் ஃப்ராங்க்லினோட ஃப்ரெண்டை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஸோ நம்மள ரெண்டு காரில் எந்த கார் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண சொல்லுது, ரெட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் வி கோ. ஜிடிஏ 5 ஓட செகண்ட் கார் இப்போ அஃபிஷியலாக நம்ம ஓட்ட போகிறோம். ஐ மீன் ஸ்டோரி மோட் பிரகாரம் வந்தோம்னா இந்த செகண்ட் கார் நம்ம ஓட்டுவோம். இதெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நிறைய கார்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து ஓட்ட முடியும். ஸோ ஆரம்பத்தில் இந்த ஃபஸ்ட்டு ஓட்டின காரும் செகண்ட் இந்த காரும் கண்டிப்பாக ஓட்டிதாகணும். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னா முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இந்த காரை போயிட்டு கார் கம்பெனியில் நிறுத்தணும். ஸோ இந்த வெள்ளை காரில் போகிற ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஸ்டோரி பிரகாரம் நம்ம கூட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் முன்னாடி போயிட்டு இருப்பான், நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அவனை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு அவன் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டானா மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து வரணும். ஸோ அதனால் அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் பின்னாடியே. ஹே, இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6th gear வரைக்கும் வந்துருச்சு. 6th gear 150 km ஸ்பீடில் தாண்டிடுச்சு. ஓகே, அவனை விட்டுறக்கூடாது, அவன் பின்னாடியே தான் போனோம். எனக்கு ரெண்டு பேரும் போகிறப்ப ஏதோ பேசிகிட்டே இருக்கானுங்க. எனக்கு டிரைவிங் இருக்கிறதுனால அவனை கண்டுக்கவே முடியல என்ன பேசுகிறான்னு. வழி விடுங்கடா, ரோடை விட்டு எங்கெங்கேயோ போகிறேனே, எங்கடா இருக்க? அங்கேயே தான் இருக்கான், பின்னாடி தான் இருக்கான். ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ முன்னாடி போயிட்டு இருக்கிறவன் பேரு லாமர், ராமதுர மாதிரி லாமர். நீ எவ்வளோ தூரம்டா போகிறது, சீக்கிரம் ஃபுல்லாக லெஃப்ட்லேயே தான் போகிறானுங்க, ரைட்டில் போக வேண்டியது. அவனுக்கு கார் இல்லாதனால தட்டிகிட்டு இருக்கானுங்க உட்காந்து ரெண்டு பேரும் மாறி மாறி. ஓகே, இதோ பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வந்துட்டோம், முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த பில்டிங்கு போக மாட்டான், பேஸ்மெண்ட் வழியில் பூந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு இருக்கான். இது எங்கள் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், பக்கத்து தெரு போறக்கு இருக்கிற பில்டிங் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் ரூல்ஸ் மாதிரி வரதுனால அடுத்த போலீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் போலீஸ் வந்து பொட்டனிலே போட்டு தட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தட்ட விட மாட்டானுங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி தப்பிச்சிருவானுங்க. ஓகே, ஏதோ வந்தாச்சு இடத்துக்கு. ஓகே, இவனுக்கு பண்ணிட்டு வந்த அளப்பறைக்கு போலீஸ் ஏதோ வந்துட்டாங்க துரத்திட்டு. இப்போ போலீஸ்லேருந்து ஃப்ராங்க்லினை வச்சுட்டு தப்பிச்சுட்டு போனோம். மேப்பில் மார்க் ஆயிடுச்சு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிட்டோம்னா போதும். அதுக்குள்ளே போலீஸை போகிற வழியிலே கழட்டி விடணும், டிராஃபிக்கும் இருக்கும், மெயின்டைன் பண்ணி போகணும். ஸ்டோரி மோட்ல டிராஃபிக்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம மார்ச் இருந்துச்சு நெக்ஸ்ட் நாளில் டிராஃபிக்கு அப்புறம் வெதர் எல்லாம் மாட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டோரி மோட்ல இப்போ ஒரு மிஷின் நடந்துட்டு இருக்கு, அதனால நம்மளால் மாடு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இங்கே தான் இருக்கு லொக்கேஷன், போலீஸ் கேஸ் போயிடுச்சா போன மாதிரி தான் இருக்கு. போயிடுச்சு போலீஸ் கேஸ் போயிடுச்சு. கமான் தான் வந்தாச்சு. எங்கே? இங்கே தான் சர்வீசிங். ஓகே, சர்வீசிங்குள்ள வந்தாச்சு. அடுத்து என்ன? ப்ரீமியம் டீலக்ஸ் மோட்டார் ஸ்போர்ட். ஸோ இந்த டீலர்ஷிப்புக்காக தான் ஃப்ராங்க்லினும் அவன் ஃப்ரெண்டு லாமோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தான் அந்த ப்ளூ சட்டை தான், இந்த ப்ளூ சட்டை தான் ஓனர் டீலர்ஷிப்போடது. இந்த தொப்பி போட்டிருக்கிறவன் தான் மைக்கிளோட பையன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கார் தான் ஃப்ராங்க்லினோட கார். ஓகே, இப்போ இந்த கார் எடுக்க சொல்லுது, எடுத்துடலாம். கார் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போகணும்? காரில் லாமரும் ஏறுறான், லாமரும் ஏறுறான். இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போகணும் நம்ம.
சாரி போறப்பயாவது பேசிட்டே இருக்கானுங்க, கண்டிப்பா அதை கவனிக்க முடியாது என்னால. ஓகே பிராங்க்ளின் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஓகே இதான் பிராங்க்ளினோட வீடு. சேவ் த வெஹிக்கிள். ஆமா அந்த வெஹிக்கிள் பார்க் பண்ண சொல்லுது, சேவ் பண்ணிட்டு. ஓகே இதோ கேம்ல ஃபர்ஸ்ட் வாட்டி பிராங்க்ளின் வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இதான் பிராங்க்ளினோட பெட்ரூம். சிம்பிளா தான் இருக்கும். இங்க ஒரு ஹால் இருக்கும், அவங்க அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க ஒரு டைனிங் ரூம், இங்க ஒரு கிச்சன், இது ஒரு ஸ்டோர் ரூம், இது அவங்க மம்மியோட பெட்ரூம். பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பிராங்க்ளினோட பாத்ரூம். பிராங்க்ளினுக்கு ட்ரெஸ் மாத்தலாமா? கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலாசர் மாதிரி இருப்பேன். இப்போ ஃப்ராங்க்ளின் வீட்டில் வந்து ட்ரெஸ் மாற்றினதுக்கப்புறம் அவனை சைமன் சைமன் இருக்கேன், அவன் டீலர்ஷிப் போனார் பேர் சிமியான். ஸோ சிமியான் வந்து கால் பண்ணியிருக்கான் இன்னொரு வேலைக்கு. ஸோ அதுக்காக இப்போ மறுபடியும் போயிட்டு இருக்கோம். ஓகே ஏதோ டீலர்ஷிப் வந்துடும், போய் சிமியோனை பார்த்தோம்னா அவன் நம்மளுக்கு வேலை தருவான். ஸோ சிமியோனை பார்க்க போனதுக்கப்புறம் சிமியான் வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பான் ஃப்ராங்க்ளினுக்கும் டாமருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இதுக்கப்புறம் தான் மைக்கிளும் ஃப்ராங்க்ளினும் மீட் பண்ணுவாங்க. ஸோ சிமியோனை பார்க்க போகிறப்ப என்ன ஆயிருக்குன்னா, சிமியோன் இருந்துட்டு ஃப்ராங்க்ளினுக்கு எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ளின் ஃபோட்டோ ஓட்டி வச்சிருப்பான் டீலர்ஷிப்பில். அதில் லமார் பார்த்தோன்னா லமாருக்கு அவன் பிடிக்காது, ஏன்னா லமார் தான் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால இன்னும் ரெண்டு பேத்துக்கு நடுவில் கொஞ்சம் புகஞ்சிட்டு இருக்கும் வர வழியில. ஸோ இங்கே ஒரு மூணு ஷட்டர் இருக்கு, இந்த மூணு ஷட்டரை நம்ம போய் சர்ச் பண்ணணும் பைக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே இவனுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் சண்டை வந்துருப்போம். ஸோ இவனுக்கு பர்மிஷன் எல்லாம் உள்ள வந்தனால இங்கே ஒரு ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கும் ஒரு கேங்குக்கும் இவனுக்கும். இதோ அங்கே இருக்கு பைக்கு. பைக் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறப்ப அவனை பிடிக்கணும். அவசரத்துக்கு தான் அந்த வண்டி பயங்கரமாக ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை போக போக சுடணுமா என்னன்னு தெரியலையே, சுடணுமா இடிக்கணுமான்னு தெரியல. ஆமாம் ஷூட்டுன்னு தான் சொல்கிறான். ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில் சுடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த கையில் கீரும் போடணும், அந்த கையில் ஸ்டீரிங்கும் பிடிக்கணுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் வேறு பக்கத்தில் உட்காந்து சீக்கிரம் போட சீக்கிரம் போடான்னு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது கீபோர்டில் வச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு சுடுறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஸ்டீரிங் வீல நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண முடியல. சிக்க மாட்டேங்கிறான். சுட்டாச்சு 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 சுட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு யூஸ் பண்ணியே போயிட்டு அவனை வண்டியில் ஓட ஓட சுட்டாச்சு. மறுபடி லொக்கேஷன் மார்க் ஆயிருக்கு எங்கன்னு தெரில. ஸோ இப்போ எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு தெரில. ஒரு ரெண்டு பிளாக் தான் இருக்குது, தாண்டி போய் பார்க்கலாம் எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு. கார் வாஷ்க்கு வர சொல்லியிருக்கானுங்க. கார் வாஷ்க்கு யார், இவன் லேமர் தான் வர சொல்லியிருக்கான். என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஸோ லமார் வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ மறுபடியும் சிமியோனை நம்ம பார்க்க போனோம். சிமியோன் எங்கே இருக்கான், இங்கே தான் இருக்கான். ஓகே இப்போ சிமியோனை பார்க்க வந்ததுக்கப்புறம் சிமியோன் ஃப்ராங்க்ளினோட பையனோட காருக்குன்னு டியூ பே பண்ணல, அவன் காரை டேமேஜ் பண்ணுறக்குள்ளே நம்ம போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ளின் அனுப்பி வைக்கிறான். இப்போ ஃப்ராங்க்ளின் போயிட்டு மைக்கிள் வீட்டில் மைக்கிளோட பையனோட காரை எடுத்துகிட்டு வருவான். ஓகே இதுவும் நம்ம மைக்கிள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மைக்கிள் வீட்டோட கராஜில் தான் அந்த கார் நின்றுட்டுருக்கோம். ஆனால் கராஜுக்கு போகிறதுக்கான வழி வீட்டுக்குள்ளேருந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃப்ராங்க்ளின் எடுத்துட்டு நம்ம மைக்கிளோட வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளேருந்து தான் ஆக்சஸ் கிடைக்கும். டேக் அவுட் த கார்டனர், கார்டனரை போட்டணுமா, போட்டுருவோம். ஓகே கார்டனராக போட்டாச்சு. இப்போ கராஜுக்கு நம்ம இங்கேருந்து டைரெக்டாக போனோம்னா ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே வீடும் பூட்டியிருக்கும். சைடு வழியில் தான் எதுலேயே ஒன்றில் ஏறுவான். ஸோ இந்த வண்டி மேலே ஏறி அந்த ரூஃபில் ஏறி தான் உள்ளே போவான். ஸோ உள்ளே ஃப்ராங்க்ளினோட பையனும் பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கீழே அவங்க மம்மி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் சைலண்ட்டாக போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கிளோட பொண்ணு உள்ளே இருப்பா, இங்கே மைக்கிளோட பையன் உள்ளே கேம் விளையாடிட்டு இருப்பான் இந்த ரூமில். இவங்களை யாரையுமே யாருக்கும் தெரியாமல் போனோம். ஸோ அப்படியே கீழே போனோம்னா மைக்கிளோட ஒய்ஃப் வந்து கோச் கூட இருப்பாங்க. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஏதோ கராஜ் வந்துட்டோம். ஓகே ஏதோ கராஜ் வந்து காரையும் எடுத்தாச்சு. வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் கார் எடுத்தாச்சு. ஸ்லோவாக அப்படியே வெளியே வந்தோம்னா இப்போ தான் மைக்கிளும் ஃப்ராங்க்ளினும் மீட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ராங்க்ளின் சிமியானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நான் காரை எடுத்துட்டேன் டீலர்ஷிப்புக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ காருக்குள்ளே பார்த்தோம்னா இப்போ நம்ம தலைய மைக்கிள் வெளியே வந்துட்டான். எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நீ காரை திருடுறேன்னு சொல்லி மிரட்டுவான். காரை எடுத்துகிட்டு வர சொன்ன சிமியானோட டீலர்ஷிப்புக்கு நீ போன் சொல்லுவான். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். மறுபடியும் கார் எடுத்துட்டு இன்னும் கன் பாயிண்ட்லேயே தான் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ மைக்கிள் வந்து இப்போ ஃப்ராங்க்ளின் கிட்டே டீலர்ஷிப்போட கண்ணாடியை உடச்சிட்டு போய் நீ காரை நிறுத்து அப்படிங்கிறான். கன் பாயிண்டில் வச்சு இப்போ நம்ம தான் போன் எடுத்துட்டு கரெக்டாக கண்ணாடியை உடச்சிட்டு நிறுத்தணும். ஹியர் வி ஆர். அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.